வணக்கம் அன்பு நண்பர்களே, நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐயா உண்டு இவங்க வழிக்காரங்க அப்படிங்கறது வந்து உங்களுக்கு தெரியும். இவங்க வந்து சாமி தோப்பு அப்படிங்கறத வந்து ஒரு முக்கியமான குருஸ்தலமா வச்சு அங்க வந்து ஐயா உண்டு, ஐயாவுடைய நிறைய ஆதாரபூர்வமான இரகசியமான நூல்களையும் ஏடுகளையும் பாதுகாத்து வராங்க. ஐயா வந்து உலகம் தோன்றதுல இருந்து அழியிற வரைக்கும் உள்ள நிறைய அற்புத நிகழ்வுகளை வந்து சொல்லியிருக்காங்க தன்னுடைய ஏடு குறிப்புகளில். அதில் வந்து நிறைய விஷயங்கள் என்னென்ன காலத்தில் நடக்கும் அப்படிங்கிறத வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. என்ன வகையான சம்பவங்கள் நிகழப்போகுது அப்படிங்கிறத வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமான குறிப்புகள் நிறைய இருக்கு. அதில் வந்து உலகை ஆளக்கூடிய தலைவரை பற்றியும் நிறைய குறிப்புகளை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த குறிப்புகளையும் நம்ம இனி பார்க்க போகிறோம். அது போக என்னென்னா, உலகத்தில் என்னென்ன நிகழ்வு நடக்கவிருக்கு அப்படிங்கிறத வந்து ஐயா என்ன மாதிரி எச்சரிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, மழை அதிகமாகி ஊர் வந்து அழியும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. மாரி வெள்ளம் வந்து வரப்போகுது, அதனால் எல்லாரும் வீட்டுக்கு வீடு நீங்கள் கப்பல் செய்து வைத்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரி பாட்டுகளில் வந்து பதிவு பண்ணுறாங்க. இது நம்ம கேட்குறதுக்கு வந்து ஒரு வினோதமான கருத்தாக இருந்தாலும், வருங்காலங்கள் வந்து பெரிய நீர்னால பேரழிவுகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஐயா பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த விஷயங்கள் நிறைய வந்து ஐயாவுடைய இது வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அதோட பாடல்களை வந்து ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை கொஞ்சம் அப்படி கவனித்து பாருங்கள், கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் இதெல்லாம். ஏன்னா வாழ்க்கையில் வந்து நிறைய முன்னோர்கள், நம்ம முன்னோர்களை வந்து வகுத்து கொடுத்துருக்காங்க. இந்த காலத்தில் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும், நீங்கள் அதுக்கு தயாரிப்பாக இருந்துக்கங்க, பொது மக்களை வந்து அழிய விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்த விஷயங்களை முற்கூட்டியே அவங்க நிறைய விஷயங்களை கணித்து சொல்லிட்டு வர்றாங்க. அதில் சில முக்கிய குறிப்புகளை நம்ம பார்ப்போம். அதாவது பேரழிவு வந்து நிகழப்போகுது அப்படின்னு ஒரு சம்பவத்தை வந்து ஐயா சொல்றாங்க. அது என்ன அப்படிங்கிறத பாருங்க. தட்சணம் எங்கும் பெற்ற நற்சடலங்கள் பார்த்து தேடித்தெரிந்தேன் ஐயோ சிவனே ஐயா, 33 கோடி தேவரிசிகளுடனே முனியும் வந்து தேடுதரே சிவனே ஐயா. இந்த சடலங்களை தேடுறாங்க. மாமுனி தாயுடனே வழியே நான் நடந்து வர மலர் மாறி பெய்துண்டும் சிவனி ஐயா. அதாவது வருத்தமான ஒரு கவி. அதை வந்து தட்சிண பாரதத்தில் வந்து ஒரு பெரும் கொண்ட அழிவு ஏற்படுது. அப்போ வந்து நம்ம வந்து பெரியவங்கள்லாம் வந்து சடலத்தை தேடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. திருச்சம்பதியில் புக்கும் தீர்த்தக்கரையில் செல்ல திரை வந்தெழுத்து ஐயோ சிவனி ஐயா, அலைவாய் கரையில் இருந்து தலைமேலே கையை வைத்து அம்மை அழுததை என்ன சொல்வேன் சிவனே ஐயா, கடலிலே போன மகன் இன்னும் வர காணோம் என்று கதறியழுதாள் அம்மை சிவனே ஐயா, கடலும் மூழ்கிட துறவர் வணங்கி என்னை ஐயோ என்ன செய்வேன் சிவனே ஐயா. அதாவது இந்த வரியில் பாருங்க, அலை கரையில் வந்து தலைமேல கையை வச்சு அம்மா வந்து அழுகுறாங்களாம், என் பிள்ளைய வந்து அலை இழுத்துட்டு போயிடுச்சு, இந்த கடலுக்குள்ள போயிட்டான் என் மகன், அவனை வர காணோம் அப்படின்னு அந்த அம்மா வந்து அழுது புலம்புறாங்களாம். அந்த அந்த காட்சியை வந்து ஐயா சொல்றாங்க. இது இன்னும் நடக்க போற சம்பவம் சொல்றாங்க. ஐயோ என்ன செய்வேன் சிவனே ஐயா. இங்க ஐயா வந்து திருச்சம்பதிக்கும் தீர்த்தக்கரைக்கும் இடையில் வந்து ஒரு கடல்கோள் வந்து உண்டாகி அவ்வளோ மக்களையும் அழிக்கும் அப்படின்னாங்க. இப்போ இந்த திருச்சம்பதி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோன்னா, வினைகளை வேரோடு அறுக்கும் இடம் அப்படின்னு பேர். இது வந்து திருச்செந்தூர் அப்படிங்கிறத வந்து பொருந்தும். சரி, இப்போ வந்து தீர்த்தக்கரை அப்படின்னு ஒரு இடத்த சொல்கிறாங்க. அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, தென்காசி மாவட்டத்தில் ஒரு மாரியம்மன் கோயில் இருக்குது.
அந்த இடத்துல அது வாசுதேவநல்லூர் பக்கத்தில் இருக்குது. அந்த இடத்த ஐயா வந்து குறிப்பிட்டுறாங்க. இந்த தீர்த்தக்கரைக்கும் இந்த திருச்சம்பதிக்கும் ஓடையில் திருச்சம்பதியில் தொடங்குகிற அந்த கடல் போல் அது வந்து உள்ளே வந்து எங்கே வரைக்கும் போதான், நேராக வந்து வாசுதேவநல்லூரில் உள்ள அந்த தீர்த்தக்கரை ஊரில் இருக்கக்கூடிய தேரை இழுத்து அச்சாணியை முறிச்சு கடலுக்குள்ளே இழுத்துட்டு போகிற மாதிரி இந்த பாடல்கள் அமைஞ்சிருக்கு. அவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய கொடூரமான ஒரு கடல் போல் தென் பாரதத்தில் நிகழும் அப்படின்னு ஐயா சொல்கிறாங்க. இந்த பாடல்களை பற்றிய உள்ள வரிகள் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது. இதை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். இன்னும் ஒரு காண்டம் எழுதி பாடுகிறேன், அயோத்தி பட்டணம்தான் அலிதப்பா என் மகனே, அச்சுதேறி ஒடியும் முன்னே ஆண்டி வேலை செய்திடுங்கோ, பஞ்சவர்கள் பஞ்சு அஞ்சு பேர்தான் பதியதுதான் அலிதப்பா, குருநாடு அலிதப்பா கோபால குருசாமி சொல்லுகிறேன். நான் குருவாய் இருந்து கோபால குருசாமியா இருந்து உங்களுக்கு சொல்றேன், அயோத்தி பட்டணம் அழிஞ்சிரும் அப்படிங்காங்க. அயோத்தி பட்டணம் அழியுதப்பா என் மகனே, அச்சுதேர் முறியுதப்பா ஒடியுதப்பா ஒடியும் முன்னே. அச்சுதேர் ஒடியும் முன்னேன்னா அந்த பெரும் அந்த அச்சுதேர் ஒடிஞ்சு அங்க போய் சொருவி நிற்கிறதுக்கு முன்னகுட்டி நீ கவனமா இருந்துக்கோ, அச்சுதேர் ஒடியும் முன்னே ஆண்டி வேலை செய்திடுங்கோ. ஆண்டி வேலைன்னா என்னது நல்லா தெரிஞ்சுக்கிங்க. ஆண்டி வேலைன்னா நல்ல காரியங்களை செஞ்சிருங்க. பஞ்சவர்கள் அஞ்சு பேர் தான் பதியது தான் அழிதப்பா, பஞ்சு அஞ்சு பஞ்ச பூதங்களும் அழிதான் ஐயா சொல்றாங்க. குருநாடு அழிதப்பா கோபால குருசாமி சொல்லுகிறேன் அப்படின்னாங்க. ரொம்ப மோசமான சம்பவங்கள் நிகழப்போகுது. இன்னைக்கு அயோத்தி பட்டணத்துல இருக்கக்கூடிய பூமி அழிவு இப்ப வந்து ஆரம்பிச்சிருக்கு. பூமிக்குள்ள வீடுகள் வந்து உள்ளே போகக்கூடிய ஒரு அபாயத்தில் மக்களெல்லாம் வெளியேற்றிக்கிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும். எப்போ ஐயா சொன்ன காரியங்கள் எப்போ வந்து நிகழுது அப்படிங்கிற, அதாவது வந்து இங்கே வந்து ஐயா வந்து அயோத்தி பட்டணம் வந்து மூழ்கும், அதாவது வந்து மண்ணுக்குள் புதையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதோடைய அறிகுறிகள் இன்றைக்கி வந்து ஆரம்பிச்சிருச்சு. இந்த அயோத்தி பட்டணம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் இருக்குது. இங்கே என்ன மொழி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சமஸ்கிருதமும் பாரசீகமும் கலந்த அவதி மொழின்னு ஒரு மொழி பேசுகிறாங்க. இந்த மொழி வந்து அயோத்தி நகரம் பண்டைய காலத்து பேர் வந்து கோசல நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடைய பண்டைய காலத்தில் கோசல நாட்டின் தலைநகரமாகவும் அயோத்தி அப்படின்னு இருக்காங்க. இந்த அயோத்தி பட்டணத்துக்கு பக்கத்தில் வந்து ஜோஷிமாத் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கும் அயோத்திக்கும் கிட்டத்தட்ட 775 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த ஜோஷிமாத் வந்து இன்னைக்கு இப்போ ஒரு 15 நாட்களுக்கு முன்னாடி வந்து மண்ணுக்குள்ளே மூழ்கிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரியே ஆதாரபூர்வமான தகவல் சொல்லியிருக்காங்க. இந்த ஜோஷிமாத் அப்படிங்கிற பட்டணமும் அதோடைய லிங்கில் தான் இந்த அயோத்தி பட்டணமும் இருக்குது. இன்றைக்கி இந்த ஜோஷிமாத் வந்து மண்ணுக்குள்ளே மூழ்கி போய்கிட்டுருக்கு. 5% பகுதி வந்து மண்ணுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னு ஆதாரபூர்வமான தகவல் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். ஜோஷிமாத் நெருக்கடி நிலம் புதைவது என்றால் என்ன, ஏன் ஏற்படுகிறது? ஜோஷிமாத் நிலம் புதைவதற்கான சரியான காரணம் இன்னும் அறியப்படவில்லை. ஆனால் வல்லுநர்கள் திட்டமிடாத கட்டுமானம், அதிக மக்கள் தொகை, இயற்கையான நீரின் ஓட்டத்தை தடுப்பது மற்றும் நீர் மின்சக்தி செயல்பாடுகள் ஆகியவற்றை காரணங்களாக குறிப்பிடுகின்றனர். இப்படி வந்து பல காரணங்களை வந்து அவங்க குறிப்பிடுறாங்க. உண்மையான காரணம் யாருக்கும் தெரியல. இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அடுத்தாக்கில் என்ன அறிக்கை கொடுக்காங்க பாருங்கள். உத்தரகாண்டின் ஜோஷிமாத்தில் பல சாலைகளும் நூற்றுக்கணக்கான வீடுகளும் விரிசல் ஏற்பட்ட கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு பிறகு அதிகாரிகள் ஞாயிற்றுக்கிழமை அதை நிலம் புதைவு என்றும் அப்பகுதியை நில புதைவு பாதித்த மண்டலமாக அறிவித்தனர்.
அந்த பகுதியில் உள்ள மக்களெல்லாம் வெக்கேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு 15 நாளைக்குள்ளே இந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் பூமிக்கு அடியில் இந்த நகரம் வந்து புதைந்து உள்ளே போய்கிட்டு இருக்கு. இதே மாதிரி அந்த அயோத்தி பட்டணம் இதோட தொடர்ச்சி லிங்கில் தான் இருக்குது. ஐயா வந்து அயோத்தி பட்டணம் இந்த மாதிரி பூமிக்கு அடியில் புதைவுபடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்காக ஐயா வந்து முன் அறிவிப்புகளாக சொல்கிறாங்க அப்படின்னா, அங்குள்ள மக்களை வந்து சீக்கிரம் காப்பாற்றுங்க, திடீர்னு நடந்துடுச்சு, இப்போ வந்து இஞ்சி போய் இஞ்சா இறங்குறதுனால மக்களை அப்புறப்படுத்திக்கிட்டு இருக்காங்க, ஆனால் திடீர்னு உள்ளே இறங்கிருச்சு அப்படின்னா பெரிய பாதிப்புகள் மக்களுக்கு வந்துடும் அப்படிங்கிறதுக்காக முன் எச்சரிக்கையாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு மெஞ்ஞான கணிப்புகள் இது வரைக்கும் யாருமே கணிச்சதில்லை. அயோத்தி பட்டணம் வந்து அழியும் அப்படின்னு யாருமே சொன்னதும் கிடையாது. ஆனால் ஐயா சொன்ன வார்த்தைகள் இன்றைக்கி வந்து நிறுவனம் ஆகிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி இது ஒவ்வொரு விஷயத்தையும் ஐயா வந்து சொல்லிட்டு வராங்க. இன்னும் நிறைய இருக்குது, அது தொடர்ச்சியாக பார்ப்போம். இதில் வந்து கவனிக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான இடம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது வந்து இப்போ வந்து இந்த தென் பாரதம் அழியிறதுக்கு முன்னால் முதல்ல வந்து அயோத்தி பட்டணம் தான் அழியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, அயோத்தி பட்டணம்தான் அழியுதப்பா என் மகனே, அச்சு தேர் ஒடியும் முன்னே. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. அச்சு தேர் ஒடியும் முன்னேனா, இந்த கடல்கோள் வந்து இந்த அந்த அச்சு தேரை வந்து இழுத்து உள்ளே கொண்டு போகிறதுக்கு முன்னக்குட்டி அயோத்தி பட்டணம் அழியுதப்பா அப்படிங்கிறாங்க. அப்போ அயோத்தி பட்டணம் தான் முதல்ல அழியுது, அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை வந்து நிகழப்போகுது அப்படிங்காங்க. அடுத்தபடியாக வந்து அடுத்த இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க, குருநாடு அழியுதப்பா அப்படின்னு ஒரு பாயிண்ட்டு சொல்கிறாங்க. இந்த குருநாடு அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இமயமலையில் ஒட்டின பகுதி கீழே உள்ள பகுதிகளுக்கு பேர் குருநாடுன்னு அந்த காலத்தில் பேர் வந்து அந்த நாடு அழியுது அப்படிங்கிறாங்க. அது எந்தெந்த பகுதியெல்லாம் குறிக்கி அப்படின்னு பார்த்தோன்னா, குரு தேசம் இமயமலையிலிருந்து தொடங்கி தெற்கு நோக்கி ஓடும் யமுனா நதியை அடுத்து சூரசேன தேசத்திற்கு வடக்கிலும், பஹ்ருலிகா தேசத்திற்கு தெற்கிலும், பாஞ்சாலத்திற்கு மேற்கிலும் பரவியிருந்த தேசம். இதன் தலைநகரம் அஸ்தினாபுரம் ஆகும். குருசேஸ்திர போரில் முடிவில் பாண்டவர்கள் கௌரவர்களை வென்ற குருநாடு ஆகும் அப்படின் இருக்காங்க. இப்போ இந்த குருநாடு அழியுதப்பா அப்படின்னாங்க. இன்னைக்கு இதோட பேர் என்னது அப்படின்னு பார்ப்போம். குரு அல்லது குருநாடு இது வந்து சமஸ்கிருத வார்த்தை. நடுவேத காலத்திய வட இந்தியா ஆரிய நாடுகள் ஒன்றாகும். வட இந்தியா உடைய ஆரிய நாடுகளுடைய அதில் ஒரு முக்கியமான பகுதி குருநாடு. தற்காலத்தில் வந்து இதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டெல்லி தில்லை நகரம் ஹரியானா உத்தரகாண்ட் பகுதி மற்றும் மேற்கு உத்தரப்பிரதேசத்தின் தோபாப் பிரதேசம் முதலிய கோசாம்பி வரை குருநாட்டின் பகுதிகளாக இருந்தது. குருநாடு ஜனபத நாடுகளில் ஒன்றாக விளங்குகிறது அப்படின் இருக்காங்க. மொத்த அயோத்தி பட்டணம் அழிகிறது மாதிரியா, அயோத்தி பட்டணம் அழியுது, அது பக்கத்தில் உள்ள குருநாடு அப்படிங்கிறத டெல்லி ஹரியானா வட இந்தியா பகுதியில் ஹரியானா உத்தரகாண்டு மற்றும் மேற்கு உத்தரப்பிரதேசம் கோசாபி வரைக்கும் வந்து குருநாடுன்னு குறிச்சிருக்காங்க. இந்த பகுதியெலாம் அழியுதப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஏன்னா வந்து இன்றைக்கி அந்த அதாவது வந்து நம்மளுடைய இந்தியாவுடைய முக்கியமான கேபிட்டலே இந்த ஏரியா தான். இந்த பகுதிக்கு ஆபத்து வருது, கவனமாக இருக்கணும், மக்களெல்லாம் காப்பாற்றி கடத்தி கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாட்டுகளை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க பெரியவங்க. தயவுசெய்து இதை பார்க்கக்கூடிய அரசியல் தலைவரும் சரி பொதுமக்களும் சரி, இந்த பூமிக்குள்ளே போகக்கூடிய இந்த அயோத்தி பட்டணத்தை காப்பாற்றணும். அது போக உத்தரகாண்ட் வந்து உள்ளே போயிடும். அதே இப்போ வந்து வரூசைக்காக வந்து ஒவ்வொரு நகரமாக உள்ளே போகக்கூடிய ஒரு அபாயங்கள் இருக்குது. அது கூட கடல்கோள்களும் ஒரு சிலது இருக்குன்னு இருக்காங்க. இதெல்லாம் எப்போன்னா இப்போ ஆரம்பிச்சிடையும், அதுக்கப்புறம் தான் வந்து தென் பாரதத்தில் திருச்செந்தூரில் இருந்து ஒரு கடல்கோள் வந்து
உள்ளுக்குள்ளே வந்து தீர்த்தக்கரை வரைக்கும் போய் இந்த சுனாமியோடைய தாக்கம் இருக்கும் அப்படின்ட்டுருக்காங்க. இந்த திருச்செந்தூரில் வந்து உள்ளே நுழையக்கூடிய அந்த பெரிய கடல்கோள் வந்து கிட்டத்தட்ட தென்காசி வரைக்கும் தீர்த்தக்கரை வரைக்கும். தயவுசெய்து மக்கள், சுனாமி எச்சரிக்கை ஆரம்பிச்சிருச்சு வந்துருச்சு, அரசாங்கம் வந்து சுனாமி எச்சரிக்கை எப்போ கொடுத்தாலும் எந்த வருஷத்தில் இந்த சம்பவம் நடந்தாலும் நீங்கள் தயவுசெய்து மதுரையை தாண்டி போயிருங்க, மதுரையை தாண்டி மனைவி மக்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிருங்க, இந்த பகுதி எல்லாமே அழியும் அப்படின்னு இருக்காங்க ஐயா. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு சம்பவம். அதனால் திருச்செந்தூர், தூத்துக்குடி, கன்னியாகுமரி, நாகர்கோயில் இந்த சைடில் கோயில்பட்டி தாண்டி விருதுநகர் வரைக்கும் உள்ள தாண்டி போயிருங்க. மதுரையை பார்க்க போயிட்டோம் அப்படின்னா இந்த கடல்கோள்லேருந்து தப்பிக்க முடியும். பேர் அழிவை உண்டாக்கக்கூடிய கடல்கோள் வந்து வருது அப்படின்ட்டு இருக்காங்க. இது எப்போ வருது அப்படின்னா அயோத்தி பட்டணம் அழிகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும்போது எப்போனாலும் வரலாம். அயோத்தி பட்டணம் தான் முதல்ல அழியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே உள்ள மக்களையும் காப்பாற்றணும், அதே மாதிரி தென் பாரதத்தில் உள்ள இந்த தமிழகத்தில் உள்ள மக்களையும் நம்ம காப்பாற்றணும். அதுக்குண்டான முழு முயற்சிகளையும் அந்த சுனாமி எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய அட்வான்ஸான நிறைய கருவிகளையும் தமிழ்நாடு அரசு இந்த கடலோர பகுதிகளெலாம் உடனே வந்து வைக்கணும். இது வந்து பேரழிவுக்குண்டான காலங்கள் நெருங்கிட்டுருக்கு. அதனால் தயவுசெய்து இதை வந்து முற்படுத்தி செஞ்சிருங்க. அது வந்து மக்களை காப்பாற்றுறதுக்கு இதாக இருக்கும். இது வந்து திடீர் அழிவாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து மக்களை வந்து அப்புறப்படுத்த தான் செய்யணும். அதனால் கொஞ்சம் கவனமாக செய்யணும். ஐயா வைகுண்டருடைய பாட்டில் வந்து ஒரு சில வரிகள் வந்து பயங்கர சக்தியான வரிகள் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். அதாவது என்ன சொல்கிறாங்க, இந்த உலகை ஆளக்கூடிய தலைவனை பற்றி ஒரு சில வரிகள் ஐயா வந்து ஒரு நான்கு வரியாக சொல்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, நாடோடிகளும் கூத்தாடிகளும் இவ்வுலகை ஆளக்கண்டேன், எறும்பு பறக்க கண்டேன், ஒரு குடையின் கீழ் ஆட்சி கண்டேன், தமிழன் உலகை ஆளக்கண்டேன் அப்படிங்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, நல்லா பாருங்க, நாடோடிகளும் கூத்தாடிகளும் இவ்வுலகை ஆளக்கண்டேன். இது வந்து இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். இன்றைக்கி என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாடோடிகள் யார் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, இந்த ஆரியர்கள் எல்லாமே வந்து நம்மக்கிட்ட வாணியம் செய்ய வந்தவங்க இன்றைக்கி ஆண்டுகிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க பேர் வந்து நாடோடிகள். கூத்தாடிகள் யார் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, நிறைய கலைத்துறை சார்ந்தவங்க தலைவர்களாக ஆவாங்க. அவங்க நல்லவர்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. இன்றைக்கு வரைக்கும் கலைத்துறை சார்ந்தவங்க நல்லவர்களாக இருந்து ஆட்சி பண்ணி அவங்களுடைய ஜென்ரேஷன், அவங்களுடைய வாரிசுகள் இல்லாமல் வேறு வேறு புதிய புதிய கலைத்துறை சார்ந்தவங்களும் கூத்தாடிகள் அப்படிங்கிறாங்க ஐயா. அதாவது கலை சார்ந்த, அதாவது வந்து ரொம்ப மக்களை ஈர்க்கக்கூடிய விஷயங்கள் பண்ணக்கூடியவங்க வந்து நாட்டை வந்து ஆளுவாங்க அப்படிங்கிறாங்க. நாடோடிகளும் கூத்தாடிகளும் உலகை ஆளக்கண்டேன், இரும்பு பறக்க கண்டேன். இரும்பு பறக்க கண்டேன் அப்படின்னா, இதில் வந்து உலகத்தில் இன்னைக்கு வரைக்கும் சேட்டலைட் அனுப்புறதுலேருந்து எல்லாமே இரும்பு வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க, லைட் வெயிட் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த இரும்பு பறக்கக்கூடிய காலங்கள் இருக்குது அப்படின்னு ஐயா வந்து சொல்கிறாங்க. இந்த இரும்பு பறக்க கண்டேன், ஒரு குடையின் கீழே ஆட்சி கண்டேன். உலகத்தை எல்லாத்தையும் ஒரு குடையின் கீழே கொண்டு வரக்கூடிய ஒரு லீடர், இம்மார்டல் ரூலர் வருவாங்க அப்படின்னா ஐயா சொல்கிறாங்க. தமிழன் உலகை ஆளக்கண்டேன், தமிழர்கள் எல்லாரும் சேர்ந்து உலகத்தை கைப்பற்றுவாங்க அப்படின்னு ஒரு பாயிண்டை வந்து ஐயா சொல்கிறாங்க. தன்னுடைய நூற்கோர்வையில் இவங்க வந்து முக்கியமான பதிவாக இதை வச்சுருக்காங்க. இந்த பதிவு எப்படின்னு கேட்டிங்கன்னா, இனிமே வரக்கூடிய அந்த லீடரை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கிடலாம். இந்த தலைவர் வந்ததுக்கு அப்புறம்தான் இந்த உலகத்தை ஒரு குடையின் கீழே கொண்டு வரக்கூடிய ஒரு அதிகாரம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு முன்னக்குட்டி இந்த நாடோடிகள் கூத்தாடிகளுடைய ஆட்சிகள்லாம் முடிஞ்சு இரும்பு பறக்கக்கூடிய காலங்கள் வரும்போது இவங்களுடைய ஆட்சி வரும் அப்படிங்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணைகள் வந்து
வந்துருச்சு. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிடணும். இது வந்து ஒரு ஒரு கண்டத்துல இருந்து ஏழு கண்டத்துல, இந்த கண்டத்துல இருந்து அடுத்த கண்டத்துல உள்ள நாடுகளை தாக்கக்கூடிய ஏவுகணைகள் வந்துருச்சு. அதெல்லாம் வந்து மெட்டல் தான், இரும்பு தான், இரும்புல தான் அதிகமாக பண்ணியிருப்பாங்க. அந்த காலத்தில் பீரங்கி குண்டுகள் அது இரும்புனாலதான் செஞ்சுருக்காங்க. இப்படி உள்ள காலங்கள் நெருங்கிச்சா நெருங்கலையா அப்படிங்கிறது இன்னும் சரியாக புலப்படலை. ஆனால் இந்த பெருந்தலைவர் வரக்கூடிய காலங்கள் வந்து நெருங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து ஐயாவுடைய பாடல்கள் மூலம் நமக்கு தெரியுது. இதோட தொடர்ச்சியை நம்ம இன்னும் நிறைய பார்க்க வேண்டியிருக்கு.